In the video, Kerala irukku oru superana tourist place பத்தி தான் பார்க்க போறோம் ஆலப்பி boat house. இந்த boat house எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் யூசுவலா நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாற்றப்படுவீங்க. நீங்க எங்கெல்லாம் ஏமாற்றப்படுவீங்க? நீங்க புதுசா இங்க வாரீங்க அப்படினா நீங்க என்னென்ன பார்க்கணும்? எதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும்? அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லுவேன். எவ்வளவு செலவாகும்? யாரெல்லாம் வரலாம்? லவ்வர்ஸ், கப்பிள்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரும்போது செப்பரேட்டா எவ்வளவு செலவாகும்? இங்க என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்கு? எங்கெல்லாம் நீங்க விசிட் பண்ணலாம்? எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஒரு போட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தங்குறதுக்கான ரூம், ரெஸ்ட் ரூம், பால்கனி, டைனிங் டேபிள், கிச்சன், எனி டைம் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ஆலப்பி வாரீங்க அப்படின்னா விண்டர் டைம் வாங்க, சம்மர் டைம் வந்தீங்க அப்படின்னா வெயில் கொளுத்தும். நாங்க போனது ஏப்ரல் மந்த், பட் ரொம்ப வெயிலா இருந்துச்சு. நீங்க விண்டர் டைம் வந்தீங்க அப்படின்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி மந்த்ல வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். கிளைமேட் சூப்பரா இருக்கும். பட் இந்த மாதிரி சீசன்ல பாத்தீங்கன்னா போட்டோட ரேட்டும் அதிகமா இருக்கும். இந்த ஆலப்பி போட் ஹவுஸ் வரணும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே புக் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அங்க வந்து கூட புக் பண்ணிக்கலாம். சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா போட் கிடைக்காது, ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். முன்கூட்டியே புக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்கின் பண்ணி புக் பண்ணிட்டு நீங்க அங்க ரீச் பண்ணிடலாம். அதுவும் ட்ரஸ்டடா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணும்போது உங்களை நிறைய இடத்துல ஏமாத்துவாங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த டூர் கைடு உங்களுக்கு சொல்றேன். சொல்லி முடிச்சவரை எண்ட்ல நீங்க எங்கெல்லாம் ஏமாற்றப்படுவீங்க இந்த மாதிரி எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஆலப்பிக்கு உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ல வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல ட்ரெயின், பஸ்ல வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு கேபோ ஆட்டோவோ பிடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஆலப்பி போட் ஹவுஸ் வந்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுவாங்க நீங்க புக் பண்ணும் போது. இல்ல இங்க வந்தே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆலப்பியில பினிஷிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய போட்ஸ் அவைலபிளா இருக்கும். அப்படியே உள்ள போயிட்டு நாங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணனால எங்களுக்காக அங்க ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை கால் பண்ணி அவங்களை நாங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க கூட நாங்க போயிட்டோம். ஆலப்புழாவை பொறுத்த வரைக்கும் டைமிங் பாத்தீங்கன்னா கரெக்ட் 12 o'clock போட்ஸ் எடுப்பாங்க. நீங்க கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ணிக்கோங்க. தென் போட் ஹவுஸுக்கு கட்டுற அமௌண்ட்டை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு போட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். அதை நம்ம கிட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை பே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே நடந்து போனோம். நடந்து போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா போட் ஹவுஸ் தாங்க. இந்த ஏரியா தான் பினிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போற போட்டு ஒரு போட்டுக்கு அந்த பக்கம் நின்றுச்சு. நாங்க இந்த போட்டுக்கு மேல யாரி அந்த போட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். நீங்க பாக்குறீங்க நம்மளுடைய போட்டு செமையா இருக்குல்ல. என்ட்ரன்ஸ்ல ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கான ஸ்பேசஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு டிரைவர் சீட்டு, அப்புறம் போட்டோட ஸ்டியரிங் இருக்கு. தென் போட் ஹவுஸுக்குள்ளால இருக்க ரூம் பாத்தீங்கன்னாலே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்குது. இந்த பெட்ல பாத்தீங்கன்னா நீங்க கம்ஃபர்டபுளா 2 பேர் தாராளமா படுத்துக்கலாம். நீங்க பேச்சுலரா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 பேர் கூட படுத்துக்கலாம். கொஞ்சம் ஒல்லியா இருந்தீங்க அப்படின்னா. தென் அட்டாச்சா வாஷ்ரூமும் இருக்கு. அதுலயே பாக்குறீங்க டாய்லெட் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்குது. ரொம்ப சின்ன டாய்லெட் தான், ஆனா டைல்ஸ் எல்லாமே ஒட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் ரூமுக்கு உள்ளால இருந்துட்டு அந்த கட்டனை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நமக்கு விண்டோ வழியா வியூ தெரியும். வெளியே உள்ள வியூ, அந்த பக்கம் நிறைய போட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டுக்குள்ளால வந்த உடனே நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு போட்டுக்கும் வேரி ஆகும், அதோட பேக்கேஜை பொறுத்து. எங்களுடைய பேக்கேஜ் மினிமம் பேக்கேஜ்னால பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸை குடிச்சு முடிச்ச உடனே போட்டு கிளம்பிடுச்சு. ஒரு 12 மணிக்கு கிளம்பும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 12:30 கிளம்பிடுச்சு. போட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக பேர் வந்தீங்க அப்படின்னா ஜாலியா இருக்கு. நீங்க போட்லயே டான்ஸ், ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பண்ணி சூப்பரா மாஸ் பண்ணிட்டு போகலாம். போட்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு குட்டி போட்ல பாத்தீங்கன்னா ஐஸ், இளநீ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். தென் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பாயிண்ட்ல கொண்டு உங்களை நிப்பாட்டுவாங்க. ஃபிஷ் வாங்குறதுக்காக நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு போட்லயே காம்ப்ளிமெண்டரியா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க நிப்பாட்டுற பிளேஸ்ல உள்ள ஃபிஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஸ்ல வச்ச ஃபிஷ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஃபிஷ் வேணும் அப்படின்னா நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரும்போது வெளி மார்க்கெட்ல நிறைய இடத்துல இருக்கும். அங்கிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வாங்க கையோட வரும்போது. அப்போ இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஒரு 1:30 2 o'clock பாத்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகிரும். லஞ்சு, ரைஸ், கூட்டு, பொரியல், குழம்பு, ரசம், மோர், சாம்பார் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஸ்பெஷலி ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். ஃபுட்டோட Food taste ultimate நீங்க எந்த boat house போனாலும் maximum நல்ல டேஸ்டியா சமைக்கிறவங்க தான் இருப்பாங்க கேரளா ஸ்டைல்ல So, அந்த மாதிரி பட்ட chef தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க மேக்ஸिमम சோ அதனால ஃபுட் பத்தி நீங்க worry பண்ணிக்க வேண்டாம் எந்த போட் ஹவுஸ் போனாலும் உங்களுக்கு ஃபுட் டேஸ்டா தான் இருக்கும் அதே மாதிரி நாங்க போன போட் ஹவுஸ்லயே ஃபுட் அல்டிமேட்டா இருக்கு பட் ஒரு சில இதெல்லாம் காரம் மட்டும் அதிகமா போட்டுருப்பாங்க உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படினா முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணிருங்க ஓகே then afternoon lunch finish பண்ணிட்டு நம்மளோட போட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா மேலே பால்கனி எல்லாம் இருக்குது ஒரு யாணிப்படி இருக்குது அந்த யாணிப்படி மூலமா யாரி மேலேயும் பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சேர் சோபா எல்லாம் இருக்கு அதுல போய் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா வியூவை ரசிக்கலாம் லஞ்ச் டைம் பாத்தீங்கன்னா போட்டை வந்து பார்க் பண்ணிடுவாங்க ஒரு சைடுல அந்த டைம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் Then கொஞ்ச நேரத்துல திரும்ப போட்டை எடுத்துருவாங்க எடுத்து கொஞ்ச தூரம் கொண்டு போவாங்க then கொஞ்ச தூரம் போகும்போது வேங்கநாடு லேக் வரும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய போட் ஹவுஸ் நம்மள மாதிரி போயிட்டே இருக்கு அது பார்க்குற வியூ சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம் வலது பக்கம் இடது பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கு அந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிக்கும்போது சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம் ஆலப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு பைக் கார் இருக்கும் அதே மாதிரி இங்க உள்ளவங்களுக்கு பைக் கார்னு சொன்னாலே ஒரு போட் தான் வல்லம் அப்படினு சொல்லுவாங்க அந்த சின்ன போட் தான் இவங்களுக்கு பைக் கார் இவங்க கடைக்கு போறனால அந்த போட்ல தான் School college க்கு போறனால அந்த போட்ல தான் போவாங்க இங்க வந்து government bus என்ன தெரியுமா இங்க இருக்க போட் தான் government bus ferry அப்படினு சொல்லுவாங்க இங்க இருக்க bus stop ஓட பேரு jetty அப்படினு சொல்லுவாங்க அந்த ஓவர் jettyக்கும் பாத்தீங்கன்னா ஓவர் நேம் வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல ஓவர் bus stopக்கு ஒரு நேம் இருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஓவர் நேம் வச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ferry வந்தரும் ferry means ஒரு பெரிய ஒரு போட் அதுல பாத்தீங்கன்னா passengers எல்லாமே ஏறி போயிடுவாங்க 5 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து போயிடுவாங்க உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க அதுல ரைட் பண்ணலாம் இங்க உள்ள மக்களோட டே டு டே லைஃபை பாக்கும்போது செமையா இருக்கு நம்ம போட்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வாரது then மீன் பிடிக்கிறது அங்க துணி அலசுறது இதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு நேச்சுரலா இருக்கு அப்படினு சொல்லலாம் then ஒரு 3:34 க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க டீ காபி எது வேணுமோ நீங்க சொல்லிக்கலாம் then என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க ஒரு ஸ்லாப் ஆப்ஷன்ஸ் அவங்க தருவாங்க பழ பஜ்ஜியா இல்ல வெங்காய பஜ்ஜியா பக்கோடாவா இந்த மாதிரி ஒரு சில இது ஆப்ஷன்ஸ் தருவாங்க நீங்க எது பிக் பண்றீங்களோ அத உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த போட் ஹவுஸ் நீங்க ஓட்ட ஆசைப்பட்டீங்கனால உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க கேட்டிங்க அப்படினா ஒரு ஓபன் பிளேஸ் கொண்டு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ண கொடுப்பாங்க நீங்களே பாத்தீங்கன்னா இந்த போட்டை சுத்தி 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 விளையாடலாம் ட்ரை பண்ணலாம் ஜாலியா இருக்கு அப்படினு சொல்லலாம் then கரெக்ட்டா 5:00 க்கு போட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்க உள்ள ரூல்ஸ் வந்து 5:00 க்கு மேல போட்ஸ் எதுவும் எடுக்க கூடாது அப்படினு ஏன் அப்படினா அங்க வந்து லோக்கல் ஃபிஷர்மேன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காக ஒவ்வொரு போட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் போட்டா இருக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க நாங்க போன போட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் போட் அதனால அவங்க வீட்டு பக்கத்துல ஸ்டாப் பண்ணாங்க வேற நிறைய போட்டு நிறைய பாயிண்ட் வச்சிருப்பாங்க அங்க ஸ்டாப் பண்ணுவாங்க then 5 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படினா நீங்க போய்க்கலாம் ஊருக்குள்ளாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போட்ஸ் எல்லாமே போக அந்த போட்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும் பட் அந்த போட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க ஒரு சிலர் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா சொல்லுவாங்க 1200 1200 சொல்லுவாங்க 5 பேருக்கு பட் நீங்க அந்த போட்டை விட்டு இறங்கி 5 மணிக்கு உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் மக்கள் எப்படி போவாங்களோ அதே மாதிரி அவங்க ஊர்ல நீங்க நடந்து போகலாம் சோ நடந்து போகும்போது அங்கே வந்து லோக்கல் மக்களோட போட் இருக்கு அவங்கள்ட்ட பேசி பாத்தீங்கன்னா 5 பேருக்கு எவ்வளவு ரூபாய் 1 ஹவருக்கு அப்படினு கேட்டிங்க அப்படினா per head க்கு 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க 5 பேருக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களை பாத்தீங்கன்னா அழகா ஊருக்குள்ளால கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா சுத்தி காமிச்சு கொண்டு விட்டுருவாங்க சோ அதனால உங்களுடைய காசை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்களே ஓனா வந்து சர்ச் பண்ணுங்க அங்க உள்ள லோக்கல் மக்களோட போட்ல நீங்க இந்த மாதிரி உள் ஏரியாக்குள்ளால போய் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு வரலாம் தென் ஈவினிங் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம் அவங்க கூட மீன் பிடிக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்க நீங்க பண்ணலாம் தென் வந்து கயாக்கிங் அப்படினு சொல்லுவாங்க அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அது ஈவினிங் ட்ரை பண்ணலாம் இல்ல காலையில ட்ரை பண்ணலாம் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில லக்ஸரி போட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க லோ காஸ்ட் போட் பிக் பண்ணீங்க அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போற மாதிரி தான் இருக்கும் தென் டின்னர் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 8:00 எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க டேபிள்ல கொண்டு வச்சிருவாங்க டின்னர் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் சப்பாத்தி ரைஸ் சிக்கன் வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி வெரைட்டியா உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க நீங்க அதையும் டேஸ்டியா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நீங்க பெட்ல போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் தென் மறுநாள் காலையில 7 மணிக்கு போட்டை எடுப்பாங்க அதுக்கு முன்னால நீங்க வந்து ரெடி ஆகிக்கோங்க ரூம்ல ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிக்கோங்க தென் காலையில உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும் இட்லி சட்னி இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கும் அதையே நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப உங்களோட ரைடை நீங்க கண்டினியூ பண்ணலாம் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா போட்டை வந்து நிப்பாட்டி ஒரு 2 hours பாத்தீங்கன்னா திரும்ப உங்களை வந்து Try பண்ணி எங்கெந்த போட் எடுத்தாங்களோ அந்த இடத்துல கொண்டு விட்டுருவாங்க இதோட 1 டே ட்ரிப் உங்களுக்கு finish இந்த 1 டே ட்ரிப்ல நீங்க ஆலப்பில செமயா என்ஜாய் பண்ணுவீங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும் ஆலப்பி போனாலே அந்த நெல்லிக்கா மாங்கா ஊர்க்கா எல்லாம் கொடுப்பாங்களே ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எங்க அப்படினு கேப்பீங்க சோ நாங்க finishing இந்த finishing பாயிண்ட்ல எடுக்கிற maximum போட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்க்கு போறதே கிடையாது அப்படினு சொன்னாங்க அது வந்து இன்னொரு ஸ்பாட் இருக்கு அந்த ஸ்பாட்ல இருந்து போறவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்க்கு போறாங்க அப்படினு சொன்னாங்க உண்மையா சொன்னாங்களா போய் சொன்னாங்களா அப்படிங்க தெரியாது பட் நாங்க லோக்கல்ல விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படினா ஆலப்பி போட் ஹவுஸ பொறுத்த வரைக்கும் பிரைஸ் லோவா இருந்துச்சுனா நம்மள கொஞ்சம் இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விடுவாங்க பிரைஸ் அதிகமா இருக்கும் 13000 15000 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படினா அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் சுத்தி காமிப்பாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு சில பிளேसेस இருக்கும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு தான் நம்மள கொண்டு விடுவாங்க அப்படினு சொன்னாங்க எங்களுடைய பட்ஜெட் 9000 5 பேருக்கு சார்ஜ் பண்ணாங்க per head க்கு 1700 ரூபாய் வந்துச்சு அப்படி பாக்கும்போது ரேட் கம்மியா இருந்தனால அவங்க கம்மியான பிளேसेसக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டுருப்பாங்க அப்படிங்க எங்களோட கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி போட்டோஸ் போயிருக்கீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்னென்ன ஸ்பாட் எல்லாம் போறீங்க அப்படினு நிறைய பேர் போட்டோஸ் வரதுல இங்க தான் ஏமாற்றப்படுவீங்க உங்களை கம்மியான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டுருவாங்க அந்த டே ஃபினிஷ் பண்ணி ஒரு சில போட்ல பிரான் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படினா காசு வந்து அதிகமா அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அது நீங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினா நீங்க சொன்னீங்க அப்படினா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க பட் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வீடியோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய doubts இருக்கு அந்த doubts எல்லாமே நான் clarify பண்ண போறேன் நீங்க சோலோவா வரீங்க அப்படினா உங்களுக்கான போட் பாத்தீங்கன்னா இந்த போட் கிடையாது வெறும் 400 ரூபாய் செலவு மட்டும் நீங்க பண்ணா போதும் 12 மணிக்கு எடுப்பாங்க உங்களை சுத்தி காமிச்சிட்டு பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் ஈவினிங் இறக்கி விட்டுருவாங்க இந்த ஒரு ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களையும் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் சுத்தி காமிச்சு கொண்டு விட்டுருவாங்க இல்ல நீங்க லவ்வர்ஸா வாரீங்க கப்பிள்ஸா வாரீங்க அப்படின்னா ஒரு போட்ல வந்து சிங்கிள் ரூம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 7000 அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிரும் அது நிறைய டைப்ல இருக்கு லக்ஸுரி எகனாமிக் இந்த மாதிரி நிறைய டைப்ல இருக்கு அதுக்கு ஏத்தபடி பாத்தீங்கன்னா பிரைஸ் வேரி ஆகும் போட் எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கோ அதுக்கு ஏத்தபடி பாத்தீங்கன்னா ரேட் வேரி ஆகும் தென் ஃபேமிலியா வாரீங்க அப்படின்னா எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரூம் ரூம்ல 2 பேர் அல்லது 3 பேர் அதுக்கு மேல அப்படினா எக்ஸ்ட்ரா பெட் தான் அவங்க போடுவாங்க எக்ஸ்ட்ரா பெட்க்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க தென் நீங்க பேச்சுலரா வாரீங்க அப்படினா நாங்க வந்திருக்க போட்ல 3 ரூம் இருக்கு கீழ 2 ரூம் மேல 1 ரூம் பட் நாங்க 5 பேர் 2 ரூம் பேக்கேஜ் தான் எடுத்தோம் அதனால பாத்தீங்கன்னா 1 ரூம் க்ளோஸ்ல இருந்துச்சு கீழ 1 ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் மேல 1 ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு ரூம்ல 2 பேர் இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் தென் ரூம்ல வந்து ஏசி ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவும் ஈவினிங் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஈவினிங் டு காலையில வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க மார்னிங் டைம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஒரு சில லக்ஸரி போட்ல பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க மார்னிங் ஏசி இப்போ நீங்க போட் ஹவுஸ் புக் பண்ண போறீங்க அப்படினா நான் ட்ரை பண்ண போட் ஹவுஸ்ல கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் அவங்களோட நம்பர் வேணாலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இப்போ இந்த போட் ஹவுஸ் நீங்க எப்படி புக் பண்றது அப்படினு பார்க்கலாம் இப்போ ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணி தேடினீங்க அப்படினா ஆலப்பி போட் ஹவுஸ் தேடினீங்க அப்படினா நிறைய கான்டாக்ட்ஸ் வர நிறைய லிங்க்ஸ் வர ஆல்ரெடி நிறைய பேர் YouTubeல வீடியோ பண்ணிருப்பாங்க பட் என்ன அப்படினா பிரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது நாங்க போகும்போது 9000 ரூபாய் இருந்துச்சு சம்மர் டைம் போனோம் நீங்க சீசன் டைம் போனீங்க அப்படினா இன்னும் ரேட் அதிகமாகும் போட் ஹவுஸ் னு சொன்னாலே கண்டிப்பா நீங்க ஃபோன் அடிச்ச உடனே 15000 18000 20000 அப்படினு சொல்லுவாங்க நீங்க வந்து பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நிறைய போட்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் 10000 12000 இந்த மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல சாட்டர்டே சண்டேனா இன்னும் ரேட் அதிகமா இருக்கும் அதுக்கு ஏத்தபடி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல ஒரு சிலர் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணும்போது போட்டோஸ் கேப்பீங்க அவங்க வந்து போட்டோஸ் அனுப்பி தருவாங்க உங்களுக்கு பட் நீங்க இங்க புக் பண்ணிட்டு ஆலப்பி போயிட்டு பாத்தீங்க அப்படினா நீங்க போட்டோல பார்த்த போட் வேற மாதிரி இருக்கு அங்க போயிட்டு பாத்தீங்க அப்படினா போட் வேற மாதிரி இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் வேற மாதிரி இருந்தா கூட ஓகே டோட்டல் போட்டே வேற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிருக்க மாட்டீங்க அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணிருப்பீங்க ரைட்டா அங்க போயிட்டு தான் பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் நீங்க செட்டில் பண்ணுவீங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பார்கின் பண்ணலாம் நீங்க காமிச்ச போட்டோ இந்த மாதிரி இருக்குது பட் நீங்க எங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணிருக்க இந்த மாதிரி லோ குவாலிட்டில இருக்குது அதனால நாங்க வந்து காசு கம்மியா தான் பே பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க பார்கின் பண்ணி கம்மியா கூட பே பண்ணலாம் தென் முக்கியமா நீங்க ஆலப்பி என்டர் ஆகும்போதே நிறைய பேர் உங்களை வந்து பின்தொடருவாங்க கூப்பிடுவாங்க போட் ஹவுஸ் இருக்கு புக் பண்ணிக்கோங்க அந்த ரேட்ல இருக்கு கம்மி பிரைஸ்ல இருக்குது ஒரு ஆளுக்கு 1000 போதும் 500 போதும் நிப்பாட்டி பேசுவாங்க ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க போட்டு புக் பண்ணாம இங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இங்க இருப்பாங்க அவங்க வந்து பார்கின் பண்ணுவாங்க இவ்வளவு பிரைஸ் கொடுங்க அவ்வளவு பிரைஸ் கொடுங்க அப்படினு உடனே பிரைஸ் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் போட்ட பார்க்கணும் அப்படினு சொல்லுங்க போட்ட பார்த்து முடிச்சிட்டு இந்த பிரைஸ்க்கு ஓகே அப்படினா மட்டும் புக் பண்ணிக்கோங்க பர்టిక్యులரா நான் போன போட் ஹவுஸோட நம்பர் வேணும் அப்படினால அவங்களோட நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பட் பிரைஸ் லோவா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தென் நீங்க வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் உங்க லவ்வர்ஸ் கூட கப்பிள்ஸ் கூட ஜாலியா போயிட்டு வரணும் ஒன் டே நைட் நான் ஸ்டே பண்ண வேணாம் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா அங்கே சிகாரா போட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு ஸ்பீட் போட் இருக்கு அந்த போட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா travel பண்ணிட்டு வர முடியும் then ஸ்பீட் போட் பாத்தீங்கன்னா 500,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க 20 மினிட் half an hour தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க ஆனா செம்ம ஸ்பீடா போவாங்க உங்களை வச்சு என்னென்ன டைவ் பண்ணனுமோ எல்லா டைவும் பண்ணுவாங்க அந்த அண்ணனுக்கு என்னென்ன வித்து தெரியுமோ எல்லா வித்தையும் உங்களை வச்சு தான் காமிப்பாங்க அந்த அளவுக்கு டைவ் அடிப்பாங்க சோ நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு சுத்துன்னு சுத்துறாங்க சோ இந்த மாதிரி என்ஜாய்மென்ட் கூட அங்க அவேலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த என்ட்ரி ஆகும்போது ரைட் சைடுல நிறைய போட் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஏரியால தான் இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்கும் சோ நண்பர்களே இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இல்ல அப்படினாலும் இன்ஸ்டாகிராம்ல போய்ட்டு மிஸ்டர் அஜின் வ்ளாக்ஸ் அப்படினு போடிங்க அப்படினா நம்ம பேஜ் விசிபிள் ஆகும் உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த டூர் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய फ्रेंड्स and family members எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வீடியோல சந்திப்போம் அதுவரை பை பை